ஓகே சார், ஜார்ஜ் மடுக்குரு புது வீடியோவில் வர இந்த வீடியோ வந்து மைன்கிராஃப்ட் ஸ்டோரி மோட் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்ட் 1 வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து மைன்கிராஃப்ட் சீசன் 1 எபிசோட் 1 ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 1 நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எபிசோட நம்ம வந்து பார்ட் பார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதாவது எக்ஸ்பிளைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறந்துடாம வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறந்துடாம லைக் ஷேர் பிடிச்சிருந்தா ரெக்கமெண்டேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த சீரிஸ் கண்டினியூ ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறந்துடாம வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வியூஸ் அதிகமாக போனால் கண்டிப்பாக இந்த சீரிஸை நான் கண்டினியூ பண்ணுவேன். இது கேம் ப்ளே கிடையாது, இது ஒரு ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன். அதனால் கடகடன்னு நான் வந்து ஸ்டோரியை வந்து சொல்லிட்டே போவேன். ஸோ ஸ்டார்டிங் இந்த ஸ்டோரி மோடுன்றது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸோ ஒரு மைன்கிராஃப்ட் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வந்து 4 சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து கேப்ரல். ஸோ இவர் வந்து ஒரு வாரியர். ஸோ இவரால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு டைப் ஆஃப் பேட்டில் வின் பண்ண முடியும். ரெண்டாவது எல்கார்டோ. ஸோ இவங்க வந்து வந்து ரெட் ஸ்டோன் இந்த மாதிரி வந்து மிஷின்ஸு ஃபார்ம்ஸ் பண்ணுறதுல வந்து எக்ஸ்பர்ட்டு. ஸோ மூணாவது வந்து மேக்னஸ். ஸோ மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து கிரியேட்டிவான ஆள், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறால ஈஸியாக வந்து எந்த ஒரு ஐட்டத்தையும் வந்து அழிக்க முடியும். அடுத்தது நாலாவது ஆள் சோரன். சோரன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பில்ஸ்லாம் நல்லா போனவர். அவர் தான் இந்த ஆர்டர் ஆஃப் த ஸ்டோனோட லீடரும் கூட. இந்த நாலு பேர் சேர்ந்த டீமுக்கு பேர் தான் வந்து ஆர்டர் ஆஃப் த ஸ்டோன். ஸோ இதில் மொத்தம் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. 4 பேருமே சூப்பர் ஹீரோஸ் மாதிரி வந்து மைக்ரோ வேர்ல்டில் பார்க்குறாங்க. இந்த 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா எண்ட் வேர்ல்டுக்கு போய் எண்டர் டிராகனை டிஃபீட் பண்ணுறாங்க. ஸோ எண்டர் டிராகனை டிஃபீட் பண்ணி இந்த வேர்ல்டுக்கே நாங்கள் தாண்டா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுறாங்க. இந்த 4 பேருமே ஒன்றா இருந்து ஒரு டீமாக இருக்காங்க. ஸோ அதோட லீடர் யாருன்றது நமக்கு தெரியும், சோரன் தான். ஸோ சோரன் கிட்ட மட்டும் தான் இந்த ஆர்டர் ஆஃப் த ஸ்டோன் இருக்கும். ஸோ அவங்க ஃபைனலி எண்டர் டிராகனை டிஃபீட் பண்ணி இந்த வேர்ல்டுக்கு அவங்க ஒரு ஒருத்தியான ஹீரோஸ்ன்றதையும் ப்ரூஃப் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த ஒரு கேமோட கண்டினியூஷன். இது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி. ஸோ இதுதான் வந்து கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சேம் டைம் ரியல் ப்ரெசன்ட் டேல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா ஒரு 4 பேர். ஸோ ஜெஸி அப்படின்றவங்க தான் நம்ம கேரக்டர். ஸோ இந்த கதையோட ஹீரோ வந்து ஜெஸி. சிவனுக்கு வந்து மொத்தம் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவளோட பேர் வந்து எனக்கு மறந்து போயிடுச்சு. அந்த ரெட் கலர் இருக்க பொண்ணோட பேர் மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிக்கு. ஸோ அந்த பிக்கோட நேம் வந்து ரூபன். ஸோ இந்த பிக் ஆக்சுவலாக வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு பிக். இந்த பிக் நம்ம கூட நிறையா ஃபன் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் மூணாவதாக ஒருத்தன் வருவான். ஸோ அவன் பேர் தான் வந்து ஆக்சல். ஸோ ஆக்சல் வந்து கொஞ்சம் குண்டா இருப்பா. ஐ மீன் அவனும் வந்து இந்த டீமோட ஒரு மெம்பர் தான். ஸோ இந்த 4 பேர் சேர்ந்த ஒரு டீம் தான் இந்த மைன்கிராஃப்ட் ஸ்டோரி மோடோட ஹீரோஸ். ஸோ இவங்க வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்காங்கன்னா எண்டர்கான் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ எவ்ரி இயர் வந்து மைன்கிராஃப்ட் இந்த வேர்ல்டு வந்து என்டர் கான்சல்ட் ஈவென்ட் நடக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்டோட கான்செப்ட் என்னன்னா ஒரு எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணணும். யாரோட பில்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும், அவங்க வின்னர். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு ஸ்டாச்சு பண்ணலாம், அதுவும் நம்ம வந்து ஒரு ஜாம்பி ஸ்டாச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஐடியா பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷ காம்படிஷன் நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. பிகாஸ் ஒவ்வொரு வருஷ காம்படிஷனும் இவங்க வந்து தோத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க போனாலே வந்து இவங்க லூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் பட்ட பேர் வைப்பாங்க. ஸோ இந்த வருஷ காம்படிஷன் நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஜெஸி அண்ட் டீம் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டாச்சு கட்ட போகிறோம், நம்ம கட்டுற ஸ்டாச்சு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம ஸ்டாச்சு வந்து வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹீரோஸும் மோட்டிவேஷனாக எடுத்துப்பாங்க. இந்த 4 பேருக்குமே ஹீரோஸ் யார் மோட்டிவேஷன் கேட்டிங்கன்னா அந்த ஆர்டர் ஆஃப் த ஸ்டோனில் இருக்க 4 ஹீரோஸ் தான். அதுலேயும் கேப்ரல் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜெஸிக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு ஹீரோனா வந்து கேப்ரல் தான். ஸோ அவன் எங்கே போனாலும் தலைவனை பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோட்டிவேஷன் எடுத்துப்பான். ஸோ அந்தளவுக்கு வந்து வெறித்தனமான ஒரு ஃபேனை. ஸோ அவரை மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்ரல் வந்து ஜெஸிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எல்லா ஐட்டமே கலெக்ட் பண்ணுறாங்க, பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம எண்டர்கானில் ஜெயிக்கணும். எண்டர்கானில் ஜெயிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆர்டர் ஆஃப் த ஸ்டோனில் இருக்க ஹீரோவை மீட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மட்டும்தான் நம்ம ஜெஸி வந்து இவ்வளோ எஃபர்ட் போடுறான். அவனுக்கு வந்து இந்த காம்படிஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தன்னோட ஃபேவரட் ஹீரோவை எப்படியாவது கிட்டே இருந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ எண்டர்கான்குள்ள நுழையிறாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய டீம்ஸ் இருக்குது, லூகாஸ் இருக்காங்க, செலஸ்டர்ஸ் அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டீம்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எவ்ரி இயர் வந்து இவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க, ஒன்று லூகாஸ் ஜெயிப்பாங்க இல்லை செலஸ்டர்ஸ் ஜெயிப்பாங்க. இவங்க வந்தாலே வந்து யாருக்குமே பிடிக்காது, அதாவது ஜெஸி டீம் வந்தாலே இவங்க கண்டிப்பாக தோற்றுவாங்க, இவங்க வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து பெட்ரா வரா. ஸோ பெட்ரா வந்து எல்லாருக்குமே தெரியும். பெட்ரா யாருன்னா ஸோ ட்ரேடிங் பண்ணுறவ, இவகிட்ட போயிட்டு நம்ம டைமண்டோ ஏதோ ஒன்று கொடுத்தா வந்து நமக்கு தேவையான ஐட்டத்தை அவள் கொண்டு வந்து கொடுப்பா. ஸோ ஒரு ட்ரேடர் மாதிரி இவன் வந்து எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாள், யாரோடையும் வந்து ஃபைட் பண்ண மாட்டா, எல்லாருக்கும் இவ்வளோ தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த பெட்ரா. ஸோ பெட்ரா பற்றி லெட்டராக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து காம்படிஷன் ஃபைனலி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜெஸி அண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாம்பி ஸ்டாச்சுவை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடகடகடன் ஜாம்பி ஸ்டாச்சுவை ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு எல்லா பிளேயர்ஸும் அதாவது எல்லா காம்படிஷனும் வந்து பயங்கரமாக வந்து சர்ப்ரைஸ் ஆகிறாங்க, வேறு லெவலில் ஆகிறாங்க. இவங்களுக்கே கெத்தாயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த வருஷம் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. மற்ற டீம்ஸில் இருக்கவங்களும் தங்களும் ஒரு காம்படிஷன் காம்படிட்டர் அப்படின்றத மறந்து எல்லாருமே வந்து ஒன்று சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே லூகாஸ்க்கு அது பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா வந்து கோவத்தில் அவனோட காபிள் ஸ்டோன் ஃபார்மில் இருக்க ஸ்டோனை வந்து தட்டி விட்டுறான். ஸோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா லாவா வந்து வெளியே வந்து அந்த லாவா நம்ம ரூபன் மேலே பட்டுறது. ஸோ அந்த ஹீட்டுனால ரூபன் பயந்து காட்டுக்குள்ளே ஓடி போயிடறான். ஸோ இதை பார்க்குற ஜெஸி அண்ட் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம ரூபனை காப்பாற்றி
ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஜங்கிள்குள்ளே போயிடுறாங்க. நைட் ஆயிடுது. ஸோ இப்படியே தேடிட்டு இருந்த வேலைக்காவது ஆளாளுக்கு தனித்தனியாக ஒரு இடத்துல போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஜெஸ்ஸி வந்து தனியாக தேடுறான். ஜெஸ்ஸி வந்து ரூபனோட ஃபுட் பிரிண்ட்டை ஃபைனலி கண்டுபிடிச்சிடறான். இது ஒரு பிக்கோட ஃபுட் பிரிண்ட் போகுது, அது கண்டிப்பாக ரூபனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிடறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ளே நான் எங்கடா போய் தேடுறதுன்னு சொல்லிட்டு ரூபனை ஒரு வழியாக தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நிறைய பிக் இருக்குது, பட் அதில் எதுவுமே ரூபன் இல்லை அப்படின்றதே கன்ஃபார்ம் பண்ணுறான். தூரத்தில் ஏதோ ஒரு ஸ்மோக் ஏறிது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ரூபனை தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது ரூபன் போட்டிருந்த என்ன ட்ராகன் காஸ்ட்யூம். நல்ல வேலை ரூபனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேண்டிட்டு அதை பார்க்குறான். அங்கே வந்து ரூபன் இல்லை, வெறும் காஸ்ட்யூம் மட்டும்தான் இருக்குது. சரி ஓகே, ரூபன் சேஃபாக தான் இருப்பான்னு நினச்சி தேடுறான். ஃபைனலி ரூபனே கண்டுபிடிச்சிட்றான். இந்த ஆணை ஒன்றும் கவலைப்படாது, ஒன்றும் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கான். ஃபைனலி ரூபனை கண்டுபிடிச்சி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நைட் ஆனால் என்ன வந்து ஸோ ஜாம்பிஸ் வந்துடும். ஸோ ஜெஸ்ஸி அண்ட் ரூபனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸு, ஸ்கெலட்டன்ஸு, க்ரீப்பர்ஸ்னு சொல்லிட்டு எல்லா மாபும் சுற்றி வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஓடுறான். ஸோ ஒரு கட்டத்தில் ஃபைட் பண்ண வேண்டிய நிலம வருது. அவங்ககிட்ட இருக்க உடன் சுவாட் எடுத்து ஸோ ஜாம்பிஸ் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபைட் பண்ணுறான். அவனோட உடன் சுவாட் வந்து உடஞ்சும் போயிடுது. ஸோ இதுக்கு மேலே என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, நீ இப்போதைக்கு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடு, நான் அவனுக்கு அப்புறமேட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபன் எஸ்கேப் ஆக சொல்லிடுறான். ஸோ ரூபன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். பட் இங்கே வந்து ஜெஸ்ஸி மாட்டிக்கிறான். அந்த டைம் கரெக்டான டைமில் வந்து நம்ம பெட்ரா வந்து ஹெல்ப் பண்ணிடறா. ஸோ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட இடத்துக்கு போயிடலாம், இங்கே கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸியை கூப்பிட்டு பெட்ரா அவளோட கேவுக்கு கொண்டு போயிடறா. ஸோ கேவில் போயிட்டு ஜெஸ்ஸி கிட்ட வந்து, நான் உனக்கு ஒரு முக்கியமாக ஆகிட்டா இருக்குது, நான் வந்து உனக்கு காட்டுறாதீன்னு நீ பாரு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெஸ்ஸியை கூப்பிட்டு போகிறா. பெட்ரா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வீடெலாம் கிடையாது. ஸோ அவள் எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ப்பா, ஒரு பிளேயர் மாதிரி. ஸோ அப்போ வந்து பெட்ரா வந்து ஒரு விதர் ஸ்கெலட்டன் ஸ்கல் எடுத்துகிட்டு வந்து காட்டுறா. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இது யாருக்காக அப்படின்னு சொல்லி கேட்டு ஜெஸ்ஸி கேட்குறப்ப, இது வந்து யாரோ ஒருத்தன் வந்து வித்தியாசமான ஒருத்தன் வந்து கேட்டான், என்ன ரீசன் எனக்கு தெரியல, டைமண்ட் தரேன்னு சொன்னால் நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரா சொல்லிட்டு இருப்பா. பட் ஜெஸ்ஸி வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பா, நீ வந்து எதுக்காக இப்படி கொடுக்குற, இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுகிட்டே இருப்பா. அதெல்லாம் விடு, நீ ஃபஸ்ட்டு வந்து உனக்கு ஸ்வாட் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடோட ரெசிபி வந்து ஜெஸ்ஸிக்கு சொல்லி கொடுப்பா. ஸோ ரெண்டு ஸ்டோனு ஒரு ஸ்டிக் வச்சுன்னா உனக்கு ஒரு ஸ்டோன் ஸ்வாட் கிடச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் கிராஃப்டிங் மெத்தடை வந்து ஜெஸ்ஸிக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பா. ஸோ இதை பத்திரமா உள்ள வச்சுக்கோ, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்போம். மறுபடியும் வந்து ஜெஸ்ஸி வந்து கண்டிஷனாக கேட்டுகிட்டே இருப்பான். அவன் அந்த ஸ்கெலட்டன் வச்சு என்ன பண்ண போகிறான், நீ எப்படி தெரியாமல் நீ கேட்டுகிட்டே இருக்க, நீ ஏன் இப்படி வந்து ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. ஸோ அதுக்கு வந்து நம்ம பெட்ரா என்ன சொல்லுவோன்னா, எனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து காசு வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறப்போ, அதுக்கப்புறம் நம்ம ஜெஸ்ஸி சொல்லிருப்பா, இந்த வாட்டி நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம், பட் ஆனால் அவன் பண்ண வேலைனால பாரு எவ்வளோ விஷயம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரா வந்து அவங்களை என்டர்கானுக்கு கொண்டு போகலான்னு போயிட்டுருக்கப்போ திடீர்னு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடும் பிளாக் ஆகிடும். அதாவது இந்த சைடும் ஜாம்பி, அந்த சைடு க்ரீப்பரும் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெஸ்ஸி சொல்கிறப்ப, சரி சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. பட் ரொம்ப மாப்ஸ் நிறையா வந்துடும், சரி பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, வேறு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ வந்து போய் ஜெஸ்ஸி வந்து ஒரு ஐட்டம் சொல்லலாம், சரி ஓகே குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் குதிச்சிருவாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து க்ரீப்பர் எல்லாம் பிளாஸ்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து எபிசோட் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எண்ட் ஆகலை. ஸோ இங்கேருந்து தான் மைன்கிராஃப்ட் ஸ்டோரி மோடுன்றது கிக் ஆஃப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டோரி புரிஞ்சுதா இல்லையான்றதே சொல்லுங்கள். ஸோ கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வீடியோ நிறையா வியூஸ் போய் நிறைய சப்போர்ட் கிடச்சதாக கண்டினியூஸாக போட முடியும். ஸோ மறந்துடாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.